இன்றைய வாழ்வின் நல்வார்த்தை நாள் 12 3 2021 வெள்ளிக்கிழமை. மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தை 33. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்து இருப்பவரிடமும் அன்பு செலுத்துவதும் எரி பலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். ஆம், அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் அன்பை குறித்த இறை வார்த்தைகள். இறைவனிடம் அன்பு செலுத்துவதையும் பிறரிடம் அன்பு செலுத்துவதையும் எவ்வளவு மேலானது என்பதை குறிப்பிடுவதாக உள்ளது. அதுவும் எரி பலிகளை விட மேலானது என்றும் சொல்லப்படுகிறது. 1 யோவான் 4:16 கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம் என்றும் கூறப்படுகிறது. உண்மையாகவே அவர் நம்மேல் அன்பு கூர்ந்ததால் தான் தன்னையே நமக்காக பலியாக்கினார். ஆம், அன்பே நம் வாழ்வின் உயிர். பதவியோ பட்டமோ உயர் அதிகாரமோ இருந்தால் அங்கு அன்பு மையப்படுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் ஒன்றும் இருந்தும் பயனில்லை. இன்றும் நம்மிடையே கூட கரைபடிந்த உள்ளங்கள், தவறிய வாழ்க்கை வாழ்ந்து உடைந்து போனவர்கள், ஆறுதல் தேடி அலையும் நெஞ்சங்கள், தனிமைப்படுத்தப்பட்டவர்கள், உறவு பிரிந்து அன்பை இழந்தவர்கள், நோயினால் வாடி விடுபவர்கள், இப்படியாக பல வகைகளில் உடைபட்டு போனவர்களும் நம்மிடையே உண்டு. ஆனாலும் நாம் அவர்களை சந்தித்து ஆறுதல் படுத்த வேண்டும் என்று நினைத்திருக்கிறோமா? ஒருவேளை மரியாயின் சேனை, அன்பிய குழுக்கள் என்று சேர்ந்து போய் நாம் சந்தித்து வந்திருக்கலாம். இயேசுவின் அன்பை பகிர்ந்திட நான் என்ன செய்தேன் என்றால் சிறிய நெருடல் நமக்கு வருகிறது. எதற்காக பிறந்தோம், எதற்காக அழைக்கப்பட்டோம் என்பதையும் மறந்து அன்பு செய்ய முடியாத திராணியற்ற வாழ்வு கூட நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆசைகளுக்கும் ஆடம்பரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் மற்ற வாழ்வு, சுயநலத்திற்காகவும் சுகத்திற்காகவும் தடையாக நம் சுற்றங்களையும் நட்புகளையும் நாவால் பல நேரம் சூறையாடியிருக்கும் வாழ்வு. அன்பு என்ற மூன்றெழுத்தில் அடங்கியிருக்கும் இந்த சிறிய சொல்லை நம் உள்ளத்தில் நினைத்தால் இயேசு என்ற மந்திரம் உருவெடுக்கும். திராணியுள்ள, அர்த்தமுள்ள, சுயநலமற்ற அன்பு என்ற சொல் பிறக்கும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளையின்படி முழு இதயத்துடன் இறைவனையும் அன்பு செய்திடுவோம். அவர் அளித்த அன்பை பிறரோடு பகிர்ந்திடுவோம். எரிபலிகளை விட மேலான அந்த அன்பு என்ற பலி அவரது இதயத்துக்கு கொண்டு செல்லப்படட்டும். இந்த நாள் அன்பின் நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குழந்தைகள் விவிலிய கதைகளில் நாட்டம் கொண்டு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் பைபிள் ஸ்டோரி வித் அனிமேஷன் அதோடு நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கும் உங்களுடைய முழு ஒத்துழைப்பும் ஆதரவையும் நாடுகிறோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவன் நம்மோடு. நன்றி.